வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம சேனலில் தாய் வேகன் கறி இன் இண்டியன் ஸ்டைல் அந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், கேபேஜ், கேரட், அவரை, கூடவே மஷ்ரூம், பீன் கர்ட் அதாவது டோஃபு, அப்புறம் தக்காளி, அடுத்து 100 ml போல தேங்காய் பாலை சமமான அளவு தண்ணியில் கலந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா, தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து 1 ஸ்பூன் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் நம்ம தேங்காய் பாலை அதில் சேர்த்துடலாம். தேங்காய் பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா திரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். இது 5 to 10 minutes போல ஆகும் இது கொதிச்சு அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுடலாம். தக்காளி வெந்ததும் நம்ம வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் கூடவே மஷ்ரூம், பீன் கர்ட் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு நாம இதை பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 minutes போல வேக விடலாம். எல்லாமும் கரெக்டாக வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா கரெக்டாக அடி பிடிக்காம இருக்கும். கூடவே கர்லீஃப் ஆட் பண்ணி நாம மூடி வச்சிடலாம்.
ரொம்பவே டேஸ்டியான தாய் வேகன் கறி இன் இந்தியன் ஸ்டைல் ரெடி.